வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் அந்த வானிலையும் காலநிலையும் அப்படின்னு சொல்லிட்டு புவியலில் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த வீடியோ தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது முப்பத்தஞ்சுலேருந்து அடுத்து வர கேள்விகள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காகவே இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து எயித்து பழைய புக்கு புது புக்கு டென்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து இந்த வானிலையும் காலநிலையும் சொல்லி அந்த டாபிக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து திருப்பி திருப்பி நம்ம எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆக வேணாம் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டு பேட்ச் பற்றி பார்த்துடலாம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஒரு டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு இது வரலாறு புவியியல் பொருளாதாரம் அரசியலமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வருது இயற்பியல் வேதியியல் உயிரியல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் டாப்பிக்கில் வருது கணிதம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்துக்குமே நானூறுரூபா நானூறுரூபா தான் ஃபீஸே வாங்குறோம் நாங்கள் எல்லாமே ஒன் மந்த் ஒன் மந்த் கோர்ஸ் சரிங்களா இதே இது நீங்கள் மொத்தமாக அந்த திருக்குறள் தமிழக நிர்வாகம் அதே மாதிரி மெயின்ஸுக்கு எல்லாமே சேர்த்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரம் ரூபா தான் ஃபீஸு இல்லை தனித்தனியாக நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சோசியலுக்கு மட்டும் நீங்கள் நானூறுரூபா பே பண்ணலாம் சயின்ஸுக்கு மட்டும் நானூறுபா பே பண்ணலாம் இது டெஸ்ட்டு அப்படிங்குமே பயந்துர வேணாம் டெய்லியும் டெஸ்ட்டு நடக்கும் ஸோ அதனால் வந்து படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் முன்னாடியே மெட்டீரியல் தந்துடுவோம் ஸோ சமச்சீர் கல்வி புக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்லை தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம் சரிங்களா ஸோ போதுமான டைம் இருக்கும் கண்டிப்பாக ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம் சரி வாங்க நேரடியாக நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த கேள்விகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வாரமாக வீடியோவே போடலி எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவில் அந்த கமெண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன் வரலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுத வேண்டியது நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி எழுதி தான் நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா ஸோ சயின்ஸு சோஷியல் நிறைய எழுத வேண்டியதுனால வர முடியல ஸோ தொடர்ந்து நம்ம கிளாஸ் பார்க்கலாம் கிளைமோ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அது அந்த வார்த்தை தமிழில் வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பா கேட்குறாங்க ஸோ கிளைமோ அப்படின்னா என்ன அப்படின்னா சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் ஒழுங்கிலிருந்து விலகுதல் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து கிளைமா அது இது கிளைமோ ரெண்டுக்குமான ஒரு சின்ன வார்த்தை அந்த இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது மா மோ ரெண்டும் தான் இருக்கும் ஸோ கிளைமா அப்படின்னா ஒழுங்கிலிருந்து விலகுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிளைமோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அடுத்தது பாருங்கள் வலியியல் என்பது வானிலை வானிலையின் அறிவியல் பிரிவு அதாவது வலியல்னா காற்றை பற்றி படிக்கிறது சரிங்களா வளிமண்டலம் அப்படின்னு சொல்லி ஸோ வலியல் வானிலையுடைய ஒரு அறிவியல் பிரிவு அதே மாதிரி காலநிலையியல் அப்படிங்கிறது காலநிலையின் அறிவியல் பிரிவு சரிங்களா வெப்பநிலை செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ குறைந்து கொண்டே செல்வது வெப்ப குறைவு வீதம் எனப்படும் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இப்போ திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் வத்தல குண்டிலேருந்து நீங்கள் கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மலை மேலே ஏற 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 என்ன ஆகும்னா கிளைமேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் காதெல்லாம் அடைக்கும் பார்த்துங்களா ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது அந்த வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சரி கொடைக்கானலே எப்படி இருக்குது அப்படின்னா சிம்லாவ் இல்லை நீங்கள் காஷ்மீர்ல போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடல் மட்டத்தில் இருந்து ரொம்ப உயரத்தில் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப வந்து வெப்பநிலை குறைந்திருக்கும் சோ அதேதான் வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வானிலை கூறுகளின் அடிப்படையில் அளவுகோள்களின் பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதிகபட்சமாக கேள்வி இயக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்மளை குழப்பணும்னு கேள்வி இயக்கணும்னு நினச்சாங்கன்னா இதிலேருந்து கேட்கலாம் ஏன்னா எல்லாமே ஐசோ ஐசோ தான் வரும் அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ட்ரிக்கு சரிங்களா இப்போ நான் வரிசை ஆரையும் சொல்லிடுறேன் ஐசோ தெம் ஐசோ ஐசோ கெல் ஐஸ் ஐசோலோபார் ஐசோபார் ஐசோஹெப்ஸ் சரிங்களா இப்போ இந்த ஐசோ தேம் அதாவது தெர்மாமீட்ரு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப்பநிலையெல்லாம் அளவு அளவெடுப்போம் சரிங்களா ஸோ இந்த சம வெப்ப கோடை வந்து அளவெடுக்கிறதுக்கு ஐசோ தேம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஐஸோ கிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாச்சுன்னு வைங்களேன் இந்த சராசரி வெப்பநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் வந்து சராசரி வெப்பநிலை ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே ஒரு ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடிக்குதுன்னு வைங்க என்ன ஆகும் பாதிப்பே விழுந்து செத்து போயிடுவாங்க அங்கேயே சரிங்களா ஸோ இதைத்தான் என்னன்னா கிரைம் செத்து போயிட்டாங்க என்ன அப்படின்னா கொலைக்கேசில் உள்ள போகுது யார் வெயில் ஸோ அந்த கிரைம் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் சராசரி சம வெப்பநிலை கோடை தாண்டும் போது செத்து போயிடுவாங்க ஸோ அதனால் கிரைம் அப்படிங்கிறது ஐசோ கிரைம்ங்கிறது சராசரி சம வெப்பநிலை கோட்டை குறிக்கிது ஐசோ தேம் அப்படிங்கிறது சம வெப்ப கோட்டை குறிக்கிது அடுத்து ஐசோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம சூரிய வெளிச்ச கோடு இதை எப்படி நான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கெல்வின் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அளவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை வந்து அளப்போம் சரிங்களா அது எந்த வெப்பநிலையை சூரிய வெப்பநிலையை தான் அளப்போம் நம்ம ஸோ அதனால சம சூரிய வெளிச்சக்கோடு அப்படிங்கிறத கெல் ஐசோ அப்படின்னா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ஐசோலோ பார் ஆஹோ ஆ சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அதாவது நம்ம என்ன காற்றை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதான் ஐசோலோ பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போனா என்னென்னா பார்க்க முடியாத பார்ன்னு சொல்லியிருக்கிறதுனால காற்றழுத்த கோடு மாறுபாட்டு கோடு அப்படின்னு சொல்லி ஏன் வச்சுக்கலாம் ஐசோ பார் இதுவும் காற்றழுத்தத்தை பற்றி பேசக்கூடியதான் ஸோ பார் அப்படின்னு வந்தாலே பார் அப்படின்னு சொல்லி இருந்தாலே காற்று இந்த க்ரைமு தே கெல்லு இதெல்லாம் வந்துச்சு நான் வைப்போம் சரிங்களா ஐசோ ஹெப்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னென்னா மலையளவை குறிக்கக்கூடியது செம மலையளவு கூடுதான் ஐசோ ஹெப்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த ஆறும் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் வெப்பநிலை குறிப்பிட்ட கன அளவு காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுகிறது சரிங்களா அதாவது அந்த வெப்பநிலை எப்படி அளவுடுறாங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்குது அதை வச்சு நம்ம வெப்பநிலையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்போலாம் கிடையாது இப்போ மதுரையின் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ மதுரை ஃபுல்லாக கொடை பிடிச்சிட்டே போவாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த தெர்மாமீட்ரோ ஏதோ ஒரு மீட்டரை வந்து செட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய காற்றடிக்கிற வீதம் இதெல்லாம் வச்சு தான் அதை வந்து இவ்வளோ ஃபோர்ஸில் வந்து காத்தடிக்கிது இவ்வளோ வெயில் வதிக்கின்னு சொல்லி பதிவாகும் சரிங்களா ஸோ இதான் என்னென்னா கன அளவு காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுவது தான் வெப்பநிலை அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் வெப்பநிலையை அளவிடும் அளவுகோள்களில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்சியஸ் பேரன் ஹீட் கெல்வின் இந்த மாதிரி எதில் வேணாலும் சொல்லலாம் சரிங்களா ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை எந்த நேரத்தில் பதிவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நம்ம நினப்போம் உச்சி ப பன்னெண்டு மணிக்கு தான் பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டினா உச்சி வெயில் வந்து மண்டையை பலர்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நினப்போம் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டு நாலு மத்தியானம் சரிங்களா அந்த மதிய நேரங்களில் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை வந்து பதிவாகுமா குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போ பதிவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதனால தான் இழுத்து பற்றி நம்மலாம் படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அது வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை இது வந்து அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டையும் போட்டு குலைப்பெறக்கூடாது அதுக்கடுத்து வெப்பநிலை பரவல் சம கோடுகள் மூலம் காணலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இந்த பாருங்கள் இந்த வெப்பத்தை பற்றி பார்க்கும்போது சம வெப்ப கோடு ஐசோத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த கோட்டை வச்சு அந்த அந்த கோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெப்பநிலை பரவல் அதை வந்து கண்டுபிடிக்காக யூஸ் ஆகுது சரிங்களா சரி இப்போ வெப்பநிலை வீச்சு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு நாளில் உச்ச வெப்பநிலைக்கும் நீச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு அது என்ன நீச வெப்பநிலை ஏதாவது ஜோசியத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது இது குரு பகவான் நீசமாயிருக்காரு இப்போ புதன் பகவான் அது நீசமாயிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நீசம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஸோ உச்சபட்ச வெப்பநிலை ஒரு நாளில் உச்சபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு தான் தின வெப்ப வியாப்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த தின வெப்ப வியாப்தி அப்படின்னா ஏதோ ஒன்று நினச்சிக்காதீங்க வெப்பநிலை வீச்சு அதிகபட்சத்துக்கும் குறைந்தபட்சத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் என்ன அப்படிங்கிறது சொல்கிறதாம் சரிங்களா அதுக்கடுத்து ஆண்டு வெப்ப வியாப்தி அல்லது ஆண்டு வெப்பநிலை வீச்சு ரெண்டு விதமாக சொல்லலாம் பழைய புக்கில் வெப்பநிலை வீச்சு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க புதுப்போக்கில் அந்த வெப்ப வியாப்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து சேர்த்துருப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு நாளில் இருக்கக்கூடிய அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை தினசரி வெப்பநிலை வீச்சுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஆண்டின் அதிகபட்சமான மாதத்திற்கும் குறைந்தபட்சமான மாதத்திற்கும் சராசரிக்கும் உள்ள வேறுபாடுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டு வெப்ப வியாப்தி அப்படிங்கிறது சரிங்களா ரொம்ப ஈஸி தான் அது அடுத்து பூமியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலை நிலவ காரணம் பூமியின் கோல வடிவமாகும் சரிங்களா இப்போ ஒருவேளை இது வந்து ஒரு செங்குத்தா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதான் சூரியன் அப்படின்னா ஒரே மாதிரியே வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஒரே தானே இருக்குது இப்போ இது கோல வடிவமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வெளிச்சம் அடிக்குது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்குது சரிங்களா ஸோ வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கா வெப்பநிலை நிலவ காரணம் பூமியின் கோல வடிவம் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் வெப்பநிலை மண்டலங்களை புரிய பார்க்க போகிறோம் வெப்பநிலை மண்டலங்களில் மூணு மண்டலங்களை பிரிக்கிறாங்க ஒன்று மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழ்நாடெலாம் பார்த்திங்கன்னா வெப்பமண்டலத்து இருக்குது அதனால தான் நெல் விளையுது மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை விளையக்கூடிய ஏரியாக்களில் மித வெப்ப மண்டலம் ஆப்பிள் விளையக்கூடிய ஏரியாக்களில் குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா சரி வெப்ப மண்டலம் அல்லது அயன மண்டலம் ரெண்டுமே ஒன்று தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அது அது என்ன கடகரேகை மகர ரேகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூமி இருக்கு இல்லையா இப்போ நம்ம கையில் ரேகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கைரேகை கடகரேகை மகர ரேகை அப்படின்னா என்ன அப்படின்னா பூமியை வந்து ஒரு மூணு ரேகையாக பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு ரேகை பார்க்கறது வந்து விடவே மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்படிங்கும் போது இதை ஒரு மூணு ரேகையாக பிரிச்சுருக்காங்க இந்த நிலநடு கோட்டு தான் பூ மத்திய ரேகை ஏன்னா பூமியை ம மத்தியில் ரெண்டாக பிரிக்குது சரிங்களா இது மேலே கடக ரேகை கீழே இருக்கிறது மகர ரேகை சரிங்களா இப்போ இந்த ரேகைகளுக்கு இடைப்பட்ட பகுதி இந்த கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் இந்த நடுவில் வந்து அதிகமாக வந்து விழுகுது சரிங்களா ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படிலாம் விழுகலை புரியுதுங்களா ஸோ அதனால் அது வந்து வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து மித வெப்ப மண்டலம்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் அதே தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அதே மாதிரியே தென்னரை கோலத்தில் வந்து மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி இங்கே வந்து சாய்வான கதிர்கள் விழுகுது நல்லா கவனிங்க இது வந்து கோலம் இது பூமின்னு சொல்லி நீங்களாம் நினச்சிக்கோங்க இது சூரியன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க இப்போ இங்கே வந்து செங்குத்து எல்லாம் விழுகுது இங்கே கடகரேகை இருக்குது இங்கே மகர ரேகை இருக்குதுன்னு இது ஆர்டிக் வட்டம் இது அண்டார்டிக் வட்டம் சரிங்களா இது வடப்பகுதி இது தென்பகுதி இது பூமத்திய ரேகை இந்த வடப்பகுதி அதாவது இந்த பகுதி இருக்குல்ல இங்கே வந்து சாய்வான கதிர்கள் தான் விழுகுது பார்த்தீங்களா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாய்வான கதிர்கள் தான் விழுகுது ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் மற்றதை அதாவது நடுவில் விழுகிற வெப்பத்தோட விட கம்மியாக இருக்கும் இதைத்தான் மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குளிர் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஆர்டிக் வட்டத்துக்கும் மேலே இங்கே கீழே அண்டார்டிக் வட்டத்துக்கும் மே கீழே அப்படி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் குளிர் மண்டலம் அல்லது துருவ மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க ஸோ வெப்பமண்டலம் மித வெப்பமண்டலம் குளிர் மண்டலம் மூணு மண்டலங்கள் இருக்குது ஒருவேளை அயன மண்டலம் மித அயன மண்டலம் துருவ மண்டலம் கேட்டாலும் இதே தான் சரிங்களா அடுத்து இது வரைக்கும் பூமியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அதாவது நம்ம அளவு குறித்து இந்த ஊசி பண்ணி பாசிமணி வெப்பமல்லி மானி இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து பதிவு பண்ணது சரிங்களா அது என்னென்னா அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் சரிங்களா அதாவது நூற்றி முப்பத்தி நாலு டிகிரி ஃபேரனீட்டு அதனால் மைனஸ் முன்னாடி போட்டிருக்க உடனே மைனஸ்ன்னு நினச்சிக்காதீங்க ஒரு ஹைஃபன் போட்டு எழுதவுமே எழுதுனே அது அப்படி ஆகிப்போச்சு சரிங்களா ஸோ அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா பாதி பேர் பாதிப்பை சுருண்டுருந்து செதுப்போம் சரிங்களா அதுக்கடுத்து அது எப்போ ப பதிவாயிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஜூலை பத்து அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் உள்ள க்ரீன்லேந்து மலைத்தொடரில் வந்து பதிவாயிருக்கு அதே மாதிரியே மிக குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அதாவது மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹைட் அல்லது நூற்றி எண்பத்தி நாலு கெல்வின் வெப்பநிலை பதிவாயிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரைபனி அப்படின்னாலே இந்த ஐஸ் எல்லாம் திங்கிறோம் இல்லையா அது வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் தான் அதுக்கும் கீழே அப்படின்னா விரைச்சிடுவோம் நம்மளாம் அந்த டைட்டானிக் படத்தில் வர மாதிரி வெறச்சி போய் நம்ம மண்டை மண்டைகண்டெல்லாம் உடஞ்சி போகும் அவ்வளோதான் சரிங்களா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஜூலை இருபத்தி ஒன்றில் அண்டார்டிகாவில் சோவியத் வேர்ஸ்டாக் அப்படிங்கிற நிலையத்தில் வந்து இது பதிவாயிருக்கு மைனஸ் எண்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அடுத்து நீர் சுழற்சியின் முக்கிய கூறு அதாவது ஆவியாதல் மேகமாதல் மேகத்திலேருந்து திருப்பி வருது இதைத்தான் நீர் சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடைய முக்கிய கூறு என்னென்னா மலை சரிங்களா மழைப்பொழிவின் எந்த மாநிலம் அளவிடுறாங்கன்னா மலை மாநில வெப்பநிலையோ வெப்பநிலை மாநிலம் மலைப்பொழிவோ மலை மாநிலம் அளவிடுறாங்க அதே மாதிரியே பாருங்கள் பூ பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் காற்றின் எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும் அதாவது பூமி இருக்குது ஒட்டம் மோட்டை காமிச்சிருவோம் பூமி இருக்குது இங்கே வந்து அதிகபட்சமாக காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வளிமண்டல அழுத்தம் அதிகமாக இருக்கும் இங்கே குறைவாக இருக்கும் ஏன்னா இங்கே காற்று அதிகமாக படலை ஸோ வளிமண்டல அழுத்தம் அதிகமான பகுதி அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது இதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன காரணம் அதிகபட்சமாக அங்கே காற்று வீசுது அல்லது குறைந்தபட்சமாக காற்று வீசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது வளிமண்டல அழுத்தங்கிறது கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதிமூணு புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லி பார் பழைய மற்றும் புதிய புக்கு ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இது பூமியின் எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கிலோ சதுர சென்டிமீட்டரில் சரிங்களா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கிலோ அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குன்னு வச்சுங்களேன் அங்கே எப்பயுமே ஒரு கிலோவுக்கு மேலே வந்து காற்றழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குமா அது எந்த ஊராக இருந்தாலும் சரி பூமியில் எல்லா பகுதியிலையுமே குறைந்தபட்சம் அடுத்து குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டலத்தை சுற்றியுள்ள பகுதிகளை விட அதிகம் குறைவாக இருக்கும் சார் சாரி அழுத்தம் குறைவாக இருக்கும் அதாவது இப்போ இப்போதான் படம் வரைஞ்ச காமிச்சேன் இல்லையா இங்கேலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் அதிகமாக இருக்குது ஏன்னா காற்று வீசிக்கிட்டே இருக்குது இங்கே வந்து அதிகமாக காற்று வீசலை ஏன்னா இந்த பகுதியை தான் அதிகமாக காற்றழுத்தம் இருக்குது இங்கே இல்லை ஸோ கம்பேரிட்டிவ்லி இதை பார்க்குறதோ இந்ததை விட இந்த பக்கம் காற்று வந்து கம்மியாக தானே இருக்குது ஸோ எதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காற்றழுத்தம் குறைந்த காற்றழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதிக காற்றழுத்தம் என்பது மற்ற பகுதிகளோடு அதிகமாக இருக்கும் குறைந்த காற்றழுத்தம்ங்கிறது மற்ற பகுதிகளோட குறைவாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் இதுவரை உலகில் பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காற்றழுத்தம் எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்பத்தி மூணு எம்பி அதாவது ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னில் ரஷ்யாவில் அகாட் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பதிவாயிருக்கு அதேமாதிரி மிக குறைந்த காற்றழுத்தம் எண்ணூற்றி எழுபது எம்பி ஏதோ அந்த நெட்டு டேட்டா சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது எங்கே பதிவாகிட்டுனா மரியானா தீவு மரியானா ட்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பசிபிக் ஓசனில் இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் கூடிய தீவு தான் மரியானா தீவு இங்கே குவாம் அப்படிங்கிற கடல் பகுதியில் வந்து இது வந்து இருக்குது இந்த தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா பெருமுடா முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரே உள்ளே முழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த தான் காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னா காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் அதனால் உள்ளே வந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த குறைவான காற்றழுத்தத்தை வந்து என்ன அளக்குறாங்கன்னா லோ அப்படிங்கிறதுனால எல் அப்படிங்கிற இடத்துலையும் அதிக காற்றழுத்தம் ஹைச் அப்படிங்கிறது அதாவது ஹை அப்படிங்கிறத ஹச் அப்படிங்கிறத வந்து எழுத்தால் குறிக்கிறாங்க சரிங்களா குறைந்த காற்றழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்திருக்கனால முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சூறாவளி வீசுறதுக்காக தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை வந்து சூறாவளி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குறைந்த அழுத்த மண்டலம் வந்து மேக மழைப்பொழிவு இதை எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தமிழகம் முழுவதும் நாளை மேகமூட்டமாக காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா இந்த காரணம் தான் அதிக காற்றழுத்தம் அப்படி இருக்காது ஏன்னா மேகம் கலைஞ்சு போயிருமே புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ குறைந்த காற்றழுத்தம் இருந்தால் அங்கே மேகமூட்டம் உருவாகும் அதிக காற்றழுத்த மண்டலங்கள் எதிர் சூறாவளி காற்றுகளை உருவாக்கும் சரிங்களா அதிக காற்றழுத்த மண்டலம் அமைதியான வறண்ட வானிலைன்னு சொல்லுவாங்க இதைத்தான் அமைதியான வானிலையை தரக்கூடியது அதிக காற்றழுத்தம் குறைந்த கா காற்றழுத்தம் வந்து மேகம் மழை பொழிவெல்லாம் தரும் காற்றழுத்தத்தை காற்றழுத்த மானி அல்லது அனிராய்டு காற்றழுத்த மானி மூலம் அழைக்கிறார்கள் மலையே மலை மானி மூலமாகவும் காற்றழுத்தத்தை காற்றழுத்த மானி மூலமாகவும் ஈஸி தான் வரலாம் சரிங்களா ஸோ ரொம்ப போட்டு ஏதோ ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்லாம் நினச்சி விட்டு வந்துடாதீங்க ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம் வளிமண்டல அழுத்தத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்ய காற்றழுத்த பதிவுத்தால் பேரோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த தான் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய இதை வட்டவட்டமாக போட்டு அந்த கிராஃபெல்லாம் குறிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பேரோகிராம் அப்படிங்கிற ஒரு கிராஃபில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரி ரொம்ப வேகமாக நம்ம வந்து அதாவது கொடைக்கானலோ ஊட்டியோ இல்லை பெரிய பிரதேசங்களுக்கு போகும்போது நம்ம காது வந்து அடைக்கும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் காது அடைக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நமது விமானத்தில் மேலே போது வளிமண்டல அழுத்தம் நமது நம் காதுகளுடைய காற்றின் அழுத்தத்தை விட குறையுது அதனால தான் என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை சமப்படுத்துறதுக்காக நம்ம மேலே அதாவது உயரமாக மலைப்பகுதியில் செல்லும் போது காதுகள் வந்து அடைக்கிறதுக்கான ரீசன் சரிங்களா அல்லது கீழே இறங்கும் போதும் திருப்பி சமப்படுத்துது ஏன்னா நம்ம கீழே அந்த வெப்ப இது காற்றழுத்தத்துக்கு ஈக்குவலாக வரணும் இல்லையா ஸோ அதனால் திருப்பி கீழே இறங்கும் போது இப்போ கொடைக்கானலந்து கீழே வரும்போது காற்று காது வந்து ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்களா ஸோ காது அடைச்ச ஃபீல் வர்றது காரணம் அந்த காற்றை வந்து சமப்படுத்துறக்கா காதுகளில் இருக்கக்கூடிய காற்றை சமப்படுத்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு தான் ஈரப்பதம் ஸோ நீராவியின் அளவு ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து வளிமண்டல தொகுதியில் ஜீரோலேருந்து அஞ்சு சதவீதம் வந்து வரைக்கும் இருக்குது சுய ஈரப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எடை கொன்ற காற்றில் நீராவியின் எடை வந்து ஈரப்பதம்னு சொல்கிறோம் இல்லையா அது என்ன அளவில் குறிக்கிறாங்கன்னா கிராம் நீராவி பை கிலோகிராம் ஸோ இந்த அளவில் குறிக்கிறாங்க உண்மை ஈரப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீராவியின் எடைக்கு சமமான ஈரப்பதம் அதுதான் என்னென்னா உண்மை ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி காற்றின் ஈரப்பதத்தை அளக்க ஈரநிலைமானி சரிங்களா ஈரப்பதத்தை அளக்குறதுக்கு ஈரநிலைமானி அல்லது ஹைக்ராமீட்டர் ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ காற்றழுத்தத்தை அளக்க காற்றழுத்த மானி ஈரப்பதத்தை அளக்க ஈரநிலை மாணி வெப்பநிலையை அளக்க வெப்பநிலை மாணி மலையளவை இழக்க மலைமானி சரிங்களா ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் ஸோ இந்த எழுபத்தஞ்சு கேள்வி எழுபது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே முப்பத்தஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ ஒரு எழுபத்தஞ்சி வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோஸில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஜாக்ரஃபி ஃபுல்லாக முடிச்சிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் வாங்கிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடன் கூட உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற சந்திக்கிறவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் நாகராஜன் எங்கேயாவது டெஸ்ட் மேட்ச் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளால தாராளமாக சேருங்க டெய்லி டெஸ்ட் இருக்குது நைட் ஒன்பது மணிக்கு தான் டெஸ்ட்டு ஸோ நீங்கள் ஒர்க் போ போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா டாட்டா